ஆந்திரா ஸ்பெஷல் நிலக்கடலை சட்னி எப்படி ஸ்பைசியா பண்றதுங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு pan வச்சு தேவையான அளவு oil விட்டுக்கறோம். nearby 2 spoon விட்டா போதும். அதெல்லாம் வதங்கறதுக்கு தேவையான அளவு oil விட்டுக்கிட்டு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் धनिया கால் ஸ்பூன் சீரகம் சேவக்க பொரியணும் இப்போ நம்ம போட்ட உளுந்து சேவக்க வறந்திருச்சு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு சின்ன ஆனியன் பெரிய வெங்காயத்துல ஒரு சின்ன வெங்காயம் போட்டா போதும் நிறைய தேவை இல்ல கொஞ்சம் இருந்தா போதும் ஏன்னா நிலக்கடலையோட ஃப்ளேவர் தான் அதிகமா இருக்கணும் அதனால ஆனியன் நிறைய போட கூடாது ஒரு வெங்காயம் அவங்கவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ வரமிளகாய் ஒரு 7 8 சேர்த்து இருக்கேன் 4 பல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாமே பேஸ்ட் சேர்த்திரலாம் எல்லாம் ஒண்ணா வதக்குறது தான் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ரெண்டு தக்காளி வச்சிருக்கோம் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் வதக்கணும் இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை இதுல சேர்க்கணும் சட்னிக்கு தேவையான கல் உப்பு போடுறோம் அவ்வளவுதான் இத போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கிடும் தண்ணி எல்லாம் தெளிக்க கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு 5 டு 10 மினிட்ஸ் குள்ளவே வதங்கிடும் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸில அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கடலை சட்னி தாளிச்சு ரெடியா இருக்கு தோசை இட்லியோட சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்